ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது சத்யாவின் சமையல். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஓட்ஸ் வச்சு ஓட்ஸ் பனானா கேக் எப்படி செய்யணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான, அதே நேரத்தில் ஹெல்த்தியான ரெசிபி இது. நோ மைதா கேக் ரெசிபி. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சத்யாவின் சமையல் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதுக்கு நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த கேக் செய்கிறதுக்கு வந்து இதுதான் மெஷர்மெண்ட் அப்படின்னு கிடையாது, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ப்ராப்பரான மெஷர்மெண்ட்ஸ்லாம் தேவையில்லை, எப்படி செஞ்சாலுமே நல்லா டேஸ்ட்டாக வரும். இது வந்து நல்லா வாசம் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஜஸ்ட்டு வாசம் வரணும். அந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்பினஸ்க்காக தான் இதை நம்ம ஃப்ரை பண்ணுறோம். ஓட்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஓட்ஸை நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஓட்ஸ் வந்து ஆறின பிறகு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வந்து பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். இப்போ இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கிறிஸ்ப் குறக்குறப்பாக அரைச்சிக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பனானா தான். நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கணும், அப்போ தான் வந்து இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அந்த ஸ்வீட்னஸை எடுத்து தரும். ஸோ பனானாவை எடுத்து இதுமாரி நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் 2 வாழைப்பழம் எடுத்துருக்கேன். இந்த சைஸ்க்கு சைஸ் பொறுத்து பனானாவும் நீங்கள் அளவு சேஞ்ச் பண்ணிக்கலாம். வாழைப்பழம் வந்து நல்ல பழுத்ததாக இருக்கணும். மேலே தோல் வந்து கருப்பானா இருக்க வாழைப்பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஸ்வீட்னஸ் கூட இருக்கிறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். பனானாவை இதுமாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நான் பீட்ரூட் வச்சு அடிச்சுக்கிறேன். நீங்கள் வேணால் ஹேண்ட் பிளெண்டர் வச்சும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு ஃபோர்க் ஸ்பூன் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட மசிச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகும் அப்படின்றதுனால நான் ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன். பனானாவும் ரொம்ப ஃபைனாக அரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒன்று நல்லா தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் ஹேண்ட் பிளெண்டரில் செய்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக ஆயிடும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் இது மாதிரி எடுத்துக்கலாம் ஹெல்த்தியாக. இதில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் 1 முட்டை ஆட் பண்ணுறேன். இது டோட்டலாக ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பனானாவே நல்லா நம்ம பீட் பண்ணியிருக்கிறதுனால அதுவே நல்லா ஸ்மூத்தாக தான் வரும் கேக்கு. இது டோட்டலாக ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எக் பிடிக்கும் அப்படின்னா 1 எக் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதில் இன்றைக்கி இந்த நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். பனானாலே ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால இதுக்கு அதிகமாக தேவையில்லை. நான் 1/4 கப் அளவு நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணி இது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா ஒயிட் சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியர் வெர்ஷனாக போகிறீங்க அப்படிங்கும்போது நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும், அது வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர் தான் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, விஸ்க் இருந்தால் விஸ்கில் கூட அடிச்சுக்கலாம். ஆனால் ஹேண்ட் பிளெண்டரால் செய்யும்போது நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக வரும். சக்கரை ஃபுல்லாகவே கரையணும், சக்கரை கரப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா கேக் வந்து அங்கங்கே வந்து கிறிஸ்பாயிரும். அதனால் நம்ம ஆட் பண்ணுற சக்கரை வந்து நல்லா கரையிற அளவுக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம பனானா, நாட்டு சக்கரை, முட்டை மூணும் சேர்த்து அடித்து வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க ஓட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடலாம். ரொம்ப வேகமாக அழுத்தி மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் மேலால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஓட்ஸை ஒரே தரையாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இந்த கேக் வந்து குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ஹெல்தியானது, யார் வேணாலும் சாப்பிடலாம். ஏஜ்டு பீப்புளாக இருந்தால் கூட இதை எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட, ரொம்ப டைம்லாம் அதிகமாக ஆகாது. ப்ராப்பர் மெஷர்மெண்ட்டுன்னு எதுவும் கிடையாதுனால உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ராப்பர் மெஷர்மெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. இதில் நான் கொஞ்சமாக ஆயிலும் கொஞ்சம் மில்க்கும் ஆட் பண்ணுறேன். இதுவும் வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்காக தான். நீங்கள் பால் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆனால் ஆயில் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து கேக் வந்து சாஃப்டாக இருக்கும். பால் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் லைட்டாக ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கேக் பேட்டர் வந்து தோசை மாவு மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து இது மாதிரி தான் இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஓட்ஸ் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், அரைச்சதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் நட்ஸு, பாதாமியும் பிஸ்தாவையும் வந்து நான் துருவி வச்சுருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இந்த பேட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக இது மாதிரி செய்கிறோம்னா, இது மாதிரி செய்யும்போது அந்த நட்ஸ் எல்லாம் கீழே போகாமல் கேக் ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் இருக்கும். வெறும் நட்ஸ் மட்டும் நீங்கள் சும்மா ஆட் பண்ணிங்க அப்படின்னா கீழே போய் உட்காந்துரும், நம்ம கேக்கில் வந்து அடியில் மட்டும் போய் செட்டில் ஆயிரும். அதுக்காக தான் இது மாதிரி ஓட்ஸ் பவுடரில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஓட்ஸ் பவுடர் எடுத்து வைக்கலன்னா கொஞ்சம் மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவையும் எதில் வேணாலும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து இந்த ப்ரெட்டிங்கில் தான் நான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கீழே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு நான் வந்து பட்டர் பேப்பர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சைஸுக்கு. ஸோ பட்டர் ஷீட்டை இதில் வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ண பிறகு மேலே கொஞ்சம் மைதா மாவு டஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்டரை வச்சு நம்ம செய்யலாம். பட்டர் ஷீட் வச்ச பிறகும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இப்போ ஓடிஜியில் வைக்க போகிறேன். ஒவ்வொரு ஓடிஜியை பொறுத்தும் டெம்பரேச்சர் டிஃபர் ஆகும். நான் 180 டிகிரி சென்டிகிரேடுக்கு 20 மினிட்ஸ் வச்சுருந்தேன், எனக்கு கேக் ரெடி ஆகிட்டு. ஸோ உங்களோட ஓடிஜியை பொறுத்து இது டிஃபர் ஆகும், கேக்கோட சைஸை பொறுத்தும் டிஃபர் ஆகும். இதிலலாம் நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு இது மேலேயும் நான் கொஞ்சமாக வந்து நட்ஸ் வந்து துருவுனதை ஆட் பண்ணிக்கிறேன். நட்ஸ் எல்லாம் டோட்டலாக ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்றதை ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த மாவில் மேலே இதாகிடும். அப்படி ப்ரெஸ் பண்ணலைன்னா நம்ம வந்து திருப்பி எடுக்கும்போது கீழே உளுந்து வந்துடும். அதுக்காக தான் நான் வந்து 180 டிகிரியில் 20 மினிட்ஸ் வச்சேன். பாருங்கள், மாவு நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. நம்ம சூப்பரான ஓட்ஸ் பனானா கேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு வேளை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இதை எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் வந்திருக்கு. ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சத்யாவின் சமையல் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.